யூடியூப் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பார்த்த சாரதி ஐயா, தாங்கள் குறிப்பிட்ட சில அமைப்புகள் உள்ள தாங்கள் குறிப்பிட்ட சில அமைப்புகள் மட்டுமே ராஜயோகம் என்று கூறினீர்கள். அவற்றுள் சிவராஜயோகம், பர்வதராஜயோகம். இதில் பர்வதராஜயோகம் பற்றி எங்கும் விளக்கியது போல தெரியவில்லையே. பர்வதராஜயோகம் போல வந்து எங்கேயுமே விளக்கலையே, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பர்வதராஜயோகத்திலேயே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது பார்த்த சாரதி, பர்வதராஜயோகம் என்பது எங்கேயுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறீங்க. தயவுசெய்து ஒரு 700 வீடியோ போட்டிருக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் போட்டவுடனே நான் அதை சொல்லிடணும்னு நினைக்கிறீங்க. யாருக்குமே முழுமையாக எங்கேயாவது இவர் இதை பற்றி பேசியிருக்கிறாரா தேடலாம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நாங்கள் ஒருபோதும், நானோ அல்லது என்னை சார்ந்தவர்களோ ஒருபோதும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் கண்டென்ட்டை உள்ளதை அப்படியே கரெக்டாக கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா போங்க. இதுதான், எப்போ எந்த இடத்துல உண்மை இருக்கிறதோ அந்த இடத்துல அலட்சியமும் இருக்கும். அது எங்கள் சேனலில் உண்டு. நாங்கள் ஒருபோதும் பெல் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட பண்ணாதவர்கள் தான் குருஜி டிவி சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த அமைப்புக்கு இதற்கு காரணமும் சொல்லிடுறேன் பாருங்கள். யாருமே வந்து தேடுறதில், ஒரு சிலர் தான் தேடி இவர் எங்கேயாவது, ஏன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், யோகங்கள்ன்றதில் தனிப்பட்ட முறையில் யோக அமைப்புகளை போட்டிருக்கிறோம். ஜோதிட விளக்கங்கள்ன்றத பிளேலிஸ்ட்டில் நிறைய வந்து உங்கள் வசதிக்காகவே நிறைய பிரித்து பிரித்து போட்டிருக்கிறோம். ஆனாலும் தேடுவதற்கு எல்லோருக்கும் சோம்பல். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உடனே நான் வந்து அதை பற்றி விளக்கி பேசிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இந்த பர்வதராஜயோகம் பற்றி உண்மையில் நான் நிறைய இடங்களில் பேசலை, சில மேடைகளில் மட்டும் பர்வதராஜயோகத்தை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த பர்வதராஜயோகத்திலேயே சில விஷயங்கள் வேறு மாதிரி, அதாவது ராகுதரும் ராஜயோகத்தை பர்வதராஜயோகம்னு சொல்கிறதும் உண்டு, வேறு விதமான பர்வதராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. ஆனால் அந்த ராகுதரும் பர்வதராஜயோகத்தை இப்போ நான் சொல்லிடுறேன். பர்வதராஜயோகம் ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணி ஐந்து இடத்துன்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாதக அலங்காரத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல பாடல் இது, ஒரு மிகப்பெரிய பாடல் அது. இந்த பர்வதராஜயோகத்தை வேணால் இன்றைக்கி விளக்கி சொல்லிடலாம். பர்வதராஜயோகம்ன்றதில் ரெண்டு வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. வேறு விதமான ஒரு பர்வதராஜயோகம் சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த ராகுதரும் ராஜயோகத்தில் சொல்லப்படுகிறது தான் பர்வதராஜயோகம். அப்போ அந்த பர்வதராஜயோகம் அப்படிங்கிறது என்னென்னா, ராகுவிற்கு கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால், அந்த கிரகங்கள் ஒரு 4 மூலையில் கிரகங்கள் இருந்து அந்த ராகு 3, 6, 10, 11 இடங்களில் இருந்து, அதாவது ராகுவிற்கின்ற ராஜயோகம் தருகின்ற ஒரு சில நிலைகள் இருக்கின்றன அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். ராகு வந்து ஒரு எதையும் ஒரு உயர்த்தி தருகின்ற ஒரு கிரகம். சுருக்கமாக சொல்ல போனால் குப்பையில் இருக்கின்றவரை கோபுரத்தில் ஏற்றி வைக்கின்ற கிரகம் ராகு. அந்த ராகு தரும் ராஜயோகத்தை பர்வத ராஜயோகம் என்று சில மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன. இதிலும் வந்து இது வேறு மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆயினும் இந்த ராகு தருகின்ற ராஜயோகத்தை சொல்லுகின்ற இந்த அமைப்பை இப்போ விளக்கிறேன். ராகுவிற்கு 5 இடங்கள் சுயமாக நன்மையை தரும் இடமாக மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. 12 ராசிகள் இருக்கின்றன. இந்த 12 ராசிகளில் 12 ராசிகளும் சில ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நிறைய வந்து நம்ம வந்து 7 கிரகங்களுக்கு 12 வீடுகளையும் பிரித்து கொடுத்துருக்கிறோம். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களுக்கு 5 கிரகங்களுக்கு 10 வீடுகளையும், ஒரு ஆதிபத்தியம் உள்ள சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடையும் கொடுத்துருக்கிறோம். இந்த ராசி வீடு எப்படி அமைக்கப்பட்டதுன்னு ஒரு பிரிமியம் வீடியோவில் பேசியிருக்கிறேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசி வீடுகள் எப்படிப்பட்ட அமைப்பில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆக இந்த 12 வீடுகளும் 7 கிரகங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட நிலையில் ராகு கேதுக்களுக்கு ஏன் பிரித்து கொடுக்கப்படவில்லைன்னா, ராகு கேதுக்கள் கிரகங்கள் அல்ல, கல்லும் மண்ணும் வாயுமான ஒரு தண்ணி இருக்கிற ஒரு திடப்பொருள்களால் ஆன கிரகங்கள் கிடையாது. பூமியின் சந்திரன் நிழல்கள் அப்படின்றதுனால ஈர்ப்பு விசை இல்லாத கிரகங்களுக்கு ஆட்சி வீடுகள் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தின்படி ஆட்சி வீடுகள் இல்லை. அப்போ அந்த ஆட்சி வீடுகள் இல்லைன்னா கூட ராகுவை நாம் வந்து அதனுடைய நிழல்கள் ஏற்படுத்துகின்ற தாக்கத்தினால் பலன் அறிவதற்கு நாம் ஜோதிடத்தில் அதை இணைத்திருக்கிறோம். அப்போ அந்த ஜோதிடத்தில் இணைத்திருக்கும் போது அவைகள் தாக்கம் உள்ள வீடுகள் எதுன்றது நமக்கு தெரியணும். இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கம் உள்ள வீடுகள் எது அப்படிங்கிறத நாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். அதையும் ஞானிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த ஏன் இப்போ இதிலேயே முதன் முதலாக இப்போ வந்து மேஷம், 12 வீடுகளில் ராகுவிற்கு மேஷம், ரிஷபம், கடகம்,
கன்னி, மகரம் ஆகிய ஐந்து வீடுகள் மட்டும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வீடுகளாக ராகுவிற்கு சொல்லப்படுகிறதுன்றதை நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். இதுலேயும் இந்த ராகுவிற்கு ஏன் இந்த ஐந்து வீடுகள் மட்டும் நன்மைகளாக சொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத முதன் முதலாக நான் தான் எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது தம்பட்டம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இதை நான் ரொம்ப பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஏன், ஏன்னா மூல நூல்களை நான் அறிந்த வரைக்கும் எந்த ஒரு மூல நூலிலும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் இருக்கின்ற ராகு நன்மைகளை செய்வார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறத தவிர மூல நூல்களில் எந்த இடத்துலையும் ஏன் இந்த இந்த ஐந்து இடங்கள் மட்டும் ராகுவுக்கு ஸ்பெஷல்னு சொல்லப்படலை. பெரும்பாலும் மூல நூல்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிடுமே தவிர அதை வந்து எதற்கென்று விளக்கி கொண்டு இருக்க, விளக்குனா உனக்கு புரியாது போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான். மூல நூல்களை பொறுத்த வரைக்கும் ஞானிகள் வந்து ஆதார மூல நூல்களை, கன்சென்ட்னு சொல்லப்படக்கூடிய மூல நூல்களை, மூல விஷயங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து இப்படித்தானே சொல்லியிருக்கிறாங்களே தவிர அது எப்படி கண்டுபிடித்தேன், இது ஏன். உதாரணமாக இந்த தசாபக்தி வருடங்கள், குரு ஏன் சுபர், ஏதோ சனி ஏன் இது, சனி ஏன் பாபர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் யாருமே சொல்லலை. இதுவரைக்கும் தசாபக்தி வருடங்களே பராசர மகரிஷி எப்படி அமைத்தார்ன்றது ஒரு பெரிய தேவ ரகசியம், ஒரு பிரம்ம ரகசியம் அப்படின்னு தானே இன்றைக்கும் நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன். அப்போ இந்த அமைப்பில் அந்த ஏன் வந்து அந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஐந்து இடங்கள் மட்டும் எதற்காக அது வந்து ராகுவிற்கு சுப வீடுகளாக சொல்லப்பட்டன அப்படிங்கிறத ராகுவின் சூட்சுமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஜோதிடமனம் தேவ ரகசியம் புத்தகங்கள்லையும் வாங்க முடியாதவர்கள் ஆர்டிக்கலில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்காக என்னுடைய பிளாக்லேயும் என்னுடைய வெப்சைட்லேயும் இருக்குது, அதை பாருங்கள். அந்த அமைப்பின்படி ராகு தான் சுயமாக பலன் தரும் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஐந்து இடங்களில் ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த இடம் ராகுவிற்கு 3-6 லக்னத்திற்கு 3-6-11 இடமாகி சில நிலைகளில் 6 இடத்தில் இந்த இடத்துல ராகு அமர்ந்தால் கடுமையான கெடு பலன்களை செய்வார். அது ஏன்றதையும் தனியாக ஒரு ஆர்டிக்கல் மூலமாக விளக்கியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஆக என்னுடைய கருத்துப்படி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வருவேன். ராஜயோகம்னு கேட்டிங்கல்ல, அப்போ ராஜயோகம்னு கேட்டால் அரசனுக்கு ராஜயோகம்ன்ற அர்த்தைக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அரசனாகும் அமைப்பு. அரசன்னா உண்மையிலேயே அரசனா, ஒரு துறைக்கு அரசனா, மந்திரியா, பிரதமரா, அல்லது ஒரு ராஜயோகம்ன்றதை வேறு மாதிரி கூட சொல்லலாம். ராஜயோகம்னா ஒரிஜினலாக அரசன் தான், எம்ஜிஆருக்கு இந்த அமைப்பு இருந்தது, அவர் அரசனானார். இப்போது நான் சொல்லுகின்ற பர்வதராஜயோக அமைப்பு எம்ஜிஆருக்கு இருந்தது. அப்போ ராகு வந்து இந்த ஐந்து இடங்களில் 3-6-11 இடமாக ராசிக்கோ லக்னத்திற்கோ அமைந்து அந்த ராகுவிற்கு 4 கேந்திரங்களிலும், ராகு எப்பவுமே ரிவர்ஸாக வர்ற கிரகம் லக்னத்திற்கு, அதாவது ராகு வந்து ஆன்டி கிளாக் வைஸாக தான் பார்க்கணும். ராகுவிற்கு 4 வந்து அவருக்கு முன்னே இருக்கின்ற கிரகத்தை 4 சொல்லக்கூடாது, ராகுவிற ஆன்டி கிளாக் வைஸாக பார்த்து ராகுவிற்கு 10-4 இடங்களிலும் ராகுவோடு ஒரு கிரகம், ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து அந்த ராகு 3-6-11 இருக்கும் இடம் 3-6-11 லக்னத்திற்கோ ராசிக்கோ அமைந்து சில நிலைகளில் 6 இடம் கெடுக்கும், 3-11 இடம் கொடுக்கும். அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் மிகவும் வலுவாகி உச்சம், அது ஒரு மிக முக்கியம், அந்த பாடலில் அது இல்லை. இதில் தான் வந்து நான் அந்த சூட்சும வலுவை பற்றி சொல்லுவேன். அதாவது ராகு 3-11 இடங்களில் சரராசிகளில் அமர்ந்தால் அவருக்கு வீடு கொடுத்தவர் கண்டிப்பாக அந்த லக்னத்திற்கு 12-8 மறைஞ்சு தான் உச்சம் அவர். அது ஒரு சூட்சும விதி. இதெல்லாம் வந்து இதை வந்து எழுத்துக்களில் விளக்க முடியும் அல்லது போர்டு போட்டு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு லைவில் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கும் தலை சுத்தம், ஏன்னா ஜோதிடம் வந்து மகா பெரிய சாஸ்திரம். இது நான் வந்து அந்த சூட்சும ஒளின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த சூட்சும ஒளி எப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் இப்போ தானே ஒரு வருஷமாக தானே வீடியோ கால் போட ஆரம்பிக்கிறோம். நான் 8-9 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா, அந்த எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்துக்களில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் தேக்க முடியுமா பாருங்கள். இப்போது நான் சொல்லுகின்ற அந்த பர்வதராஜயோகத்தில் தான் இதை சொல்ல முடியும். இப்போது நான் சொல்லுகின்ற அந்த விஷயத்தில் ராகு லக்னத்திற்கு 3-11 இடங்களில் சர வீடுகளில் அமரும்போது, சர வீடுன்றது என்ன, மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 சர வீடுகள் சரராசின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா சரராசிகளில் இருக்கிற கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவை. அதாவது ஒரு விதிக்கு உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே விதிக்குள் போய்கொண்டே இருக்கின்றது தான் ஜோதிடம். அப்போ ராகு சர வீடுகளில் ஒன்றில் அமர்ந்து அந்த வீடு 3-11 அமையும் போது அந்த வீட்டின் அவருக்கு வீடு கொடுத்த அதிபதி வலுவாக வேண்டுமெனில், ஏன்னா ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக வேண்டும் அப்படிங்கிறத நான் அழுத்தி சொல்லுவேன், எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன். அவர் யாராக இருந்தாலும், அதாவது எப்படிப்பட்ட பாப கிரகமாக இருந்தாலும், சுபகிரகமோ பாப கிரகமோ, ராகுவிற்கு வீடு கொடுத்த ராகு சர வீடுகளில் 3-11 இடங்களில்
அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த ஒரு உச்சமாக வேண்டுமெனில் அவர் நிச்சயமாக அந்த லக்னத்திற்கு 8-12 இடங்களில் 3 இது போன்ற மறைவிடங்களில் தான் உச்சம் பெறுவார். இதை வந்து நான் வந்து பாபகிரகங்களின் சூட்சமூல தேறின்ற ஒரு மினி அமைப்பில் அதை எழுதியிருக்கிறேன் பாருங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் 3, 6, 11 இடங்களில் ராகு, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 இடங்களில் அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி அந்த ராகுவிற்கு 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் இருந்து, இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் முக்கியமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் ராஜயோகத்தை அனுபவிப்பார் அப்படின்றது உறுதியான விதி. அதற்காக தான் இந்த யோகத்தை விளக்கி அப்படியே இதாக சொல்கிறேன், நான் முழுமையாக சொல்கிறேன். கட கடக்கடன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே அது என்னமோ சொன்னாரே இவர் அப்படின்னு ஆகிடும். அப்போ இந்த இடங்களில் உட்கார்ந்த ராகுவிற்கு 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராகுவோடு ஒரு கிரகம், எதிரே கேதுவோடு ஒரு கிரகம், 4 10களில் ஒரு கிரகம். அப்போ அந்த ராகுவிற்கு கேந்திரத்தில் 4 கேந்திரங்கள்லேயும் கிரகம் இருந்தால், இந்த கேந்திரங்கள்ன்றது என்ன, ரிஃப்ளெக்ஷன். அது ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், கேந்திரங்கள் என்பது ரிஃப்ளெக்ஷன். ஒரு கிரகத்தின் ஒளியை பாய்ச்சி, அதாவது ஒரு இடத்துல ஒரு கண்ணாடியை வச்சுருங்க, ஒரு நடுவில் ஒரு ஒளி இருக்குது, 4 புறங்களிலும் கண்ணாடியை அமைச்சிங்கன்னா அந்த ஒளி 4 பகுதிகளிலும், அந்த ஒளி வெளியவே போகாமல் அந்த 4 கண்ணாடிகளிலும் பட்டு சிதறி அந்த ஒளி தனக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கின்ற அமைப்பை என்றைக்காவது நோட் பண்ணியிருக்கிறீங்களா? இதுதாங்க கேந்திரம். கேந்திரங்கள் என்று சொல்லப்படுவது ஒளி பிரதிபலிப்பு மையங்கள். சந்திர கேந்திரம் ஏன் சிறப்பாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, இந்த ஒளி பிரதிபலிப்பு விஷயத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது சந்திர கேந்திரம்ன்றது. அப்போ ஒரு கிரகத்துடைய ஒளி, ஒரு மைய ஒளி 4 பக்கங்களில் பட்டு பிரதிபலித்து அதற்குள்ளேயே சுற்றி வரும் அப்படிங்கிறது தான் கேந்திரங்களின் தத்துவம். அப்போ அந்த கேந்திரங்கள் ராகு, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மேற்கண்ட 5 இடங்களில் 3, 6, 11 அமைந்து அவைகளில் மிகச்சில சரவீடுகளாக அமைந்து அந்த ராகுவிற்கு 4, 7, 10, 1 ராகுவோடு ஒன்றாக 4 கிரகங்கள், அவைகள் லக்ன யோகராக இருந்தால் மிகவும் பெருமை, மிகவும் நல்லது. அந்த 4 கிரகங்களும் லக்ன யோகர்களாக இருந்தால் எல்லாத்துக்குள்ளேயுமே துல்லியமாக வந்துடணும், எல்லாத்துக்குள்ளேயுமே அமைந்து அந்த கிரகங்களுடைய தசை வருமாயின், ராகுவின் தசை வருமாயின், ராகு தனக்கு 4 புறங்களிலும் இருக்கின்ற கேந்திரங்களிலும் இருக்கின்ற இவர்கள் அனைவரின் பலத்தை கவர்ந்து தன் தசையில் ராஜயோகத்தை அரச யோகத்தை செய்வாருங்கிறது தாங்க பர்வதராஜ யோகம். இந்த பர்வதராஜ யோகம் அப்படிங்கிறதுல இந்த கேந்திரங்களை சொல்லிட்டேன், ராகுவிற்கு 4 கேந்திரங்களிலும் கிரகங்கள் லக்ன சுபர்களாவோ இயற்கை சுபர்களாலோ அமைந்து அந்த ராகு சரவீட்டில் அமைஞ்சு 3, 6, 11 ஆகி அந்த அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகி இந்த 4 நிலைகளில் இருக்கின்ற கிரகங்களில் இருக்கிற நிலைமையில் நல்ல பருவத்தில், அது ரொம்ப முக்கியம், கிழவனாகியே 70 வயசுக்கு மேலே ராகு தசை வந்தாலும் செல்லுபடியாகாது, சரியாக வராது. 20 வயசுக்குள்ளே வந்தாலும் ஒரு குடத்தை போட்டு உடைச்சான், கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி 20 வயசில் பக்குவமற்ற வயசில் போகக்காரனுடைய திசை வந்தாலும் சரியாக வராது. நல்ல பருவத்தில் இது போன்ற பர்வதராஜ யோகத்தை தரக்கூடிய ராகு திசை வருமாயின் அவன் அந்த லக்னத்தின் லக்னாதிபதியின் தகுதிக்கேற்ப, இவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் எத்தனை பெரிய யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எத்தனை பெரிய ராஜயோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி நீச்சமாகவோ பகையாகவோ பலவீனமாகவோ லக்னாதிபதி, அதாவது நான் கொடுக்குறேன் வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு கை வேணும், அந்த லக்னாதிபதி வலுவாக இல்லாத ஒரு நிலையில் நிச்சயமாக யோகம் செயல்படாது. எல்லாவற்றிற்கும் முதன்மையானவர் லக்னாதிபதி தான். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே வந்து நீங்கள் வந்து யோகத்தை கணக்கெடுத்துக்க வேண்டும். அப்போ அந்த பர்வதராஜ யோகம் என்பது ராகுவின் அமைப்பில் கேந்திரங்களில் இருக்கிறதுனால வரக்கூடிய யோகம். அந்த யோகம் நிஜமாகவே நல்ல விதமான ஒரு அமைப்புலாம் வந்து இதை சொல்லப்பட்டிருக்கு.